இன்னைக்கு என்ன என்ன பார்க்க போறோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இவர் வந்து எந்த ரீஜியன்னா திருநெல்வேலி, ஏன்னா திருநெல்வேலி ரீஜியன். ஸோ பாஞ்சாலங்குறிச்சி வந்து கேபிட்டலாக வந்து வீரபாண்டியபுரத்தில் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் எதுக்கடியில் வராருன்னா பாளையக்காரர் அடியில் வராது. ஸோ பாளையக்காரர்னா என்னன்னா இந்த சிஸ்டம் யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கொண்டு வந்திருப்பாங்க, விஜயநகர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, விஜய் நாயக்கர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமாக யார் சொல்லணும்னா விஸ்வநாத நாயக்கர் தான் கொண்டு வந்திருப்பாரு. பின்னாடி வந்து இந்த ரூல் இந்த ஏரியா வந்து யார் கடியில் வருதுன்னா முகலாயர்கள் அடியில் வருது. முகலாயர்கள் வந்து யார், நவாப் ஆஃப் ஆர்காடு. நவாப் ஆஃப் ஆர்காடு தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த கப்பம் கட்டுற உரிமையை பெறுறாங்க. லேட்டராக வந்து என்னென்னா முகலாயர்கள் வந்து என்னென்னா நவாப் வந்து என்னென்னா இண்டிபெண்டன்ஸ் அறிவிச்சுட்டு இவங்க யாருக்கு கப்பம் கட்டுறாங்கன்னா நவாப்புக்கு வந்து டேரெக்டாக கப்பம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி வந்து லேட்டராக வந்து என்னென்னா பிரிட்டிஷ்க்கு கப்பம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பீரியடில் தான் என்ன நடக்குதுன்னா காலன் ஜாக்சனுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் பிரச்சனை வருது. ஸோ இந்த பிரச்சனை வந்து ஏன் வந்து இதுக்கு முன்னாடி வராது பிரச்சனை இப்போ வருது அப்படின்னு கேட்டோம்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மக்கள் கஷ்டப்படுற நேரத்துலையும் காசை எடுத்துகிட்டு அவங்க படம் பிரிட்டிஷர் வந்து அவங்க தாயகத்தை திருப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண பார்க்குறாங்க. அவங்க வந்து திருப்பியும் அந்த வரி வாங்கின வரியை வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணணுன்னே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதனாலேயே வந்து ஒரு பயங்கரமான அன்இசினஸ் உருவாது. இந்த மாதிரி ஃபேமிலி சமயத்தில் நம்ம வரி கொடுக்கணுமா அப்படின்னு பார்க்குறாரு யார், வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வரி கொடுக்கணும்னு பார்க்குறாரு. ஸோ கலெக்டர் காலன் ஜாக்சன் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு வரி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து பதில் அளிக்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன சொல்கிறாருன்னா வரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கொடுக்குற நிலமையில நான் இல்லை. இதுக்கவே பார்த்தோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன்ங்கிறவர் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப அக்ரஸிவான ஆள், ரொம்ப சாதுவான ஆள். ஆனால் கொடுக்குற நிலமையில இல்லை, அதனால் அந்த சூழ்நிலையை சொல்லி இந்த மாதிரி நான் வரி செலுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் டென்ஷனான ஜாக்சன் தான் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அங்கே கத்திக்கிட்டே நான் போய் போர் தொடுக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து கட்டபொம்மனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் கவர்மெண்ட் மெட்ராஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க நீங்கள் அவர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார் காலன் ஜாக்சன், அவரை ஒரு மீட்டிங்க்கு வர சொல்லி மூணு மணி நேரம் வெயிட் பண்ண விட்டு ஏற்கனவே இருந்த நெருப்பில் எண்ணெய் தூக்கி ஊற்றுவார். ஸோ அதனால தான் பிரச்சனை வெடிக்குது. அந்த இடத்துல அந்த அதே இடத்துல பயங்கரமான பிரச்சனை வெடிக்குது. இந்த சமயத்தில் என்ன பண்ணாருன்னா ஊமைத்துறை உள்ளார வந்து அந்த கேசலில் வந்து என்ன பண்ணுறாருன்னா கட்டபொம்மனை எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அவர் மினிஸ்டர் சிவசுப்ரமணியமாக வந்திருப்பார், அவர் வந்து மாட்டிப்பார். ஏன்னா அவர் சிவசுப்ரமணியம் வந்து மாட்டிப்பார். இதனால் என்ன பண்ணுவார்னா எட்வர்ட் கிளைவ் மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி லெட்டர் போடுவார், இந்த மாதிரி ஜாக்சன் வந்து என்னை அவமானப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி லெட்டர் போடுவார். அதை விசாரிக்கிறது ஒரு கமிட்டி வச்சுருப்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் போய் அந்த கமிட்டியை போய் அட்டன் பண்ணுவார். அட்டன் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே அவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் விடுவிச்சிருவாங்க. ஜாக்சனை வந்து என்ன பண்ணாலும் தூக்கிடுவோம். ஆனால் வந்து இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமான ஒரு அன்இசினஸை உருவாக்குது அந்த இடத்துல. அவர் பயங்கரமான பட்ட அவமானம்லாம் அவர் வந்து பயங்கரமான சூழ்நிலை தள்ளுது. இதனால என்ன பண்ணுறாருனா அவர் வந்து சவுத் இந்தியன் ரிப்பப்ளிக்னு வந்து வீரபாண்டிய மருது பாண்டியர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் வந்து இப்போ ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணிட்டு சிவகிரி பாளையர்கள் வந்து அதை ஜாயின் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்ண வந்து போர் தொடுப்பார். யார், நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து போர் தொடுப்பார். அதை பார்த்துட்டு இதை நல்ல சமயம் இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனும் போய் சேர்ந்துட்டாருன்னா சவுத் இந்தியன் ரிப்பப்ளிக் போய் சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து பெரிய புரட்சியை வெடிக்கும்ட்டு என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து கட்டபொம்மன் ஒதுக்குறாங்க. சவுத் இந்தியன் ரிப்பப்ளிக் ஜாயின் பண்ணுறது முன்னாடி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒதுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இவர் தாக்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி யார் அனுப்புகிறாங்கன்னா பேனர்மேன் அனுப்புகிறாங்க. ஸோ அவரும் வந்து ஒரு இன்டர்னலாக சின்னதாக வந்து என்னென்னா ஒரு இது பண்ணுறாரு. செப்டம்பர் 5 போய் தாக்குறாரு. அங்கே உள்ளார் இருக்கிற படைகள்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க கல்லர்பட்டி ரீஜியனில் வந்து கிளாஷ் நடக்குது. அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா கட்டபொம்மன் தோக்கடிக்கப்படுறாரு. இதில் வந்து என்ன பண்ணாங்க சிவசுப்ரமணியம் வந்து என்னென்னா பிரிசனராக எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்க புதுக்கோட்டைக்கு அவர் தப்பிக்கிறாரு. ஆனால் விஜய் ரகுநாத் தொண்டமன் ரொம்ப பிரிட்டிஷ்க்கு வந்து ரொம்ப லாயலாக இருக்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா கட்டபொம்மன் பிடிச்சி திருப்பியும் கம்பெனிகிட்ட ஒப்படைச்சிடறாரு. இதனால் பேனர்மேன் என்ன பண்ணுறாருன்னா சிவசுப்ரமணியனை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. எங்கே நாகலாபுரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை எங்கே எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா 16th அக்டோபர் வந்து ஒரு அசம்பிளி முன்னாடி இது பண்ணாங்கன்னா 17th அக்டோபரே வந்து என்னென்னா அவரை ஆங்க் பண்ண வச்சுறாரு. கைத்தாரில் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரை தூக்கிவிடப்படுகிறார். சிவசுப்ரமணியம் என்னென்னா நாகலாபுரங்கிற ஏரியாலையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவரை வந்து தூக்கில் எடுத்துருவாங்க எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஸோ
இது மூலமா என்ன ஆகுதுன்னா இந்த கட்டபொம்மன் ஹீரோ பீட்ஸ் வந்து என்னன்னா ஒரு எண்டுக்கு வருது. இன்னமும் நம்ம கட்டபொம்மன் இன்னமும் நான் வச்சிருக்கோம். ஸோ சவுத் இந்தியன் ரெபிலியன் வந்து ஒரு ஊமை திரையிருந்தாலும் சரி சிவத்தை இருந்தாலும் சரி அடுத்தடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பிளே பண்ணதுக்கு இந்த கட்டபொம்மனோட ரோல் வந்து முக்கியமாக வந்து பிளே ஆகுது. ஸோ பாளையக்கார செகண்டான ஆள் வந்து யார் வந்து கோர்ட் எடுக்கிறாங்கன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். ஏன்னா ஸோ ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி யார் வந்திருப்பாரு, புலிதேவர் வந்திருப்பாரு. ஸோ இப்போ வந்து நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ இதில் முக்கியமான க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்தோன்னா எத்தனை பக்கோடாஸ் வந்து மிச்சம் வச்சுருந்தாங்கன்னா 1800 பக்கோடாஸ் தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ எந்த ராம்நாதபுரம் கலெக்டர் யாருன்னா காலின் ஜாக்சன். யார் வந்து காலின் ஜாக்சனுக்கு அப்புறம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா லூசிங்டன்ங்கிற எஸ்ஆர் லூசிங்டன்ங்கிற அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பாளையக்காரர் திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன் யார் பண்ணுறாங்க, மருது பாண்டியர்கள் பண்ணுறாங்க. பின்னாடி வந்து எந்த இதில் அட்வான்ஸ் பண்ணாலும் சிவகிரிக்கு ஆப்போசிட்டாக வந்து அட்வான்ஸ் பண்ணுவார் கட்டபொம்மன். அப்புறம் வந்து எப்போ மேஜர் பேனர்மேன் வந்து போர்ட் எடுப்பார்னா 5th September வந்து போர்ட் எடுப்பார். அப்புறம் 16th October வந்து ஒரு அசம்பிளி முன்னாடி சில பேர் என்ன சொல்லுவாங்க 16th October வந்து தூக்கிலிட்டு போடுகிறான்னு சொல்கிறாங்க. 17th October சொல்ல பொழுது எந்த ஏரியாலாம் கைத்தாரு சிவசுப்பிரமணியம் எங்கன்னா நாகலாபுரம். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நாளைக்கு மருது பாண்டியஸும் வேல் நாச்சரும் பார்ப்போம். ஓகேங்களா?